ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் கோவிந்தராஜ் மேஸ்திரி பேசுகிறேன். ஒரு ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு நான் வந்து இப்போ அந்த தறி பிட்டிங் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். இப்போ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் சாப்ட் கில் சாப்ட் எப்படி செட்டிங்ஸ்ன்ட்டு போட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஃப்ரேம், சென்ட்ரு பூசி செட் பண்ணுறோம்ல, சென்ட்ரு ஃப்ரேம் வந்து போடுறேன் பாருங்கள். ஃப்ரேம் இப்படி கிராஸாக வச்சு தான் போட முடியும். கண்ணே, அவங்க அண்ணாட்ட காலர் கே பண்ண வேண்டும், காலர் கே பண்ண சாப்பிட்டு நம்ம சென்ட்ரு புஷ் வந்து டைட் வச்சோன்னு இதே மாதிரி ஃப்ரீயாக சுற்றணும் நமக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சென்ட்ரு புஷ்ஷை வந்து டைட் வச்சு தான் இந்த ஃப்ரேமை டைட் வைக்கணும். ஒரு மார்க் வச்சுக்கணும், ஒரு அளவு இது இந்த அளவு இப்படி இருக்கு, அதே மாதிரி இருந்தாலும் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தறி ஓடாது. எதுக்கு புஷ்ஷை டைட் வச்சுட்டு நான் ஃப்ரேம் போல்ட்டு டைட் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த புஷ்ஷை டைட் வச்சோம்னா இது இப்படி கோணையாக இருந்ததுன்னா நேர் வந்துடும். இந்த சாப்பில் இருக்கிறதுனால இந்த ஃப்ரேம் வந்து நேர் வந்துடும். நமக்கு வந்து மட்டை வச்சு டைட் வச்சு ஈஸியாக போயிடும். ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் போட்டு டைட் வச்சுட்டு புஷ் போடுவாங்க, அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாகி போயிடும். பாருங்கள் இந்த ஃப்ரேம் நெளியுது, பாருங்கள் பார்த்தீங்களா, நெளியுதுடா. இது அப்படி புஷ் ஓரளவுக்காக இப்படி சுற்றணும், சுத்தினா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது, மட்டை உட்காதுன்னு அர்த்தம். இந்த போல்ட்டு ஃபுல்லாக டைட் வச்சுட்டு அப்புறம் நம்ம டைட் வைக்கலாம். தெரியுதுங்களா? அப்போ டைட் வச்சாச்சு, கொஞ்சம் டைட்டாக இருந்தால் அடுத்த இது நம்ம பாருங்கள் சரியாக இருக்குது. இப்போ வந்து இந்த போல்ட்டு போட்டு டைட் வச்சுக்கலாம் நம்ம. பாருங்க, இதை டைட் வைக்கும் போது இங்கே நமக்கு பிடிக்குதான்னு பார்க்கணும்.
லேசா பிடிச்சதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆயில் ஃபில் விட்டா சரியா போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைட் வைக்கணும், ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வைக்கணும். பாருங்க இந்த இடத்துல நமக்கு கேப் இல்லை, அதனால நம்ம இன்னும் கூட பிரேம் உள்ள தள்ளிக்கலாம். என்ன அதனால சுத்திடு, இந்த இது பண்ணும். இப்போ நம்ம இந்தாண்ட வந்து பிரேம நோத்தணும், அதனால உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டைட் பிடிக்கும். அந்தாண்ட நம்ம நோத்திக்கணும், ஏன்னா அந்த நம்ம உள்ள நோத்தினா இங்கே டைட் வச்சோம் முதல்ல ரூ சுட்டும் தானே நம்ம நவுத்திக்கணும். பாருங்க இது சுற்றுதும், நமக்கு அப்பதான் மட்டை உழுதுன்னு அர்த்தம். இந்த புஷ்ஷை போட்டு டைட் வச்சிட்டோம்னாவே உனக்கு வந்து பிரேம் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட நம்ம நவுத்தினாலும் அப்படி அது அந்தாண்ட நவுந்துடும், இந்தாண்ட வெளியே நவுத்தினாலும் அங்கே வெளியே நவுந்துடும். ஏன்னா இந்த புஷ்ஷை வந்து சென்டராக இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பாருங்கள் சுற்றுது, இப்போ நம்ம அந்தாண்ட டைட் வச்சு அதையும் பார்த்துக்கணும். இதாண்டா ஒவ்வொரு முறையாக டைட்டு போடும் போதெல்லாம் இதை நம்ம பார்க்கணும். நம்ம தான் முதலே நேரம் உட்காந்துக்கிச்சுல்ல, ஒருத்தர் தறி வாங்கிட்டு வந்தால் அவங்க வீட்டில் அப்பனோ பையனோ யார் இருந்தாலும் சரி அல்லது மனைவியோ புருஷம் கொண்டாடி இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அந்த வேலையை செஞ்சுக்கலாம், வெளியால் தேவையில்லை. ஃபுல் டைட் வச்சுக்கணும் நம்ம அதை, பிரேம் போல்ட் எல்லாமே கம்பல்சரி ரிங்கு போட்டு டைட் வச்சுக்கணும். லேசாக பாருங்கள் டைட் பிடிக்குதா, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அவ்வளோதான். ஏன்னா டைட் வைக்கும்போது கொஞ்சம் பெறலாம், அதனால் இது வந்து ஆயில் இல்லாமல் இருக்குது, நம்ம ஆயில் விட்டோம்னா சரியாக போயிடும். இப்போ அந்தாண்ட நம்ம ஃபுல்லாக டைட்டு போட்டுக்கணும், அந்தாண்ட டைட்டு போட்டு இதையும் பார்த்துக்கணும். முதல்ல ஒரு ஃப்ரேமை போட்டு அடுத்த ஃப்ரேமை பார்க்கணும். இப்போ இந்த புசு போட்டு நம்ம டைட் வச்சுக்கணும். கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், இதில் நம்ம ஆயில் விட்டோம்னா சரியா போயிடும். இப்போ இதை வந்து செட் பண்ணணும்.
இந்த புஷ்ஷு போல்ட்டை டைட் வச்சுக்கணும். முதல்ல டைட் வச்சுக்கிட்டா இந்த கால் கிராஸாக இருந்தால் நெளியும். டைட் வைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நெளியும். லூசாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா டைட் பிடிக்குது. அப்போ நாம் இதை இந்த வேறு தான் கரெக்டு. இதை புல் டைட் வச்சுக்கிறோம். அடுத்தது நம்ம இதை டைட் வைக்கணும். இதை டைட் வச்சோம்னா நமக்கு வந்து அது என்ன வேலை செய்யுதுங்கிறது தெரியும். சரிங்களா, அந்த புஷ்ஷு சுற்றணும், அப்புறமே நம்ம சாப்பிட்டு சுற்றி பார்த்துக்கலாம். இதான ரேட்டில் டைட் வச்சுருக்கோம், அதே மாதிரி அந்தாண்டி வைக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா தறி வாங்கியிருப்பீங்க, 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருக்கு அந்தாண்டை போய் மேசிரி பிட்டிங்கி கூப்பிட்டு வருவீங்க. அவங்க வந்து பிட்டிங் பண்ணி விட்டு போயிடுவாங்க. மறுபடி பாவு கொடுக்கும் போது ஒருக்கா நீங்கள் ஓட்டி விடுறதுக்கு ஆளை தொலைவணும். இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் உட்கார்ல ரவுண்ட் நாம் உள்ளே தள்ளி தான் ஆகணும். அப்புறம் பாவு கட்டினாட்டி ஒருக்கா ஓட்டி விடுறதுக்கு ஒருக்கா மேசிரி தொலைவணும். முதல் முக்கால்வாசி வேலையை நாம் செஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் கால்வாசி வேலையை கூட ஆள் விட்டு செஞ்சுக்கலாம். கண்ணா அந்த ரிங்கு பண்ணாரு, உழவு பண்ணாரு. இது பார்த்துக்கணும் சுற்றிக்கிட்டே. நம்ம சென்ட்ரல் அது முதல் டைட் வச்சாவே நமக்கு வந்து எல்லாம் சரியாக போய்டும். ஓரளவுக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும். நீங்கள் இந்த பிரேமை போட்டு டைட் வச்சுட்டு நீங்கள் அதை போட்டிங்கன்னா செட்டே ஆகாது. இப்போ அந்தாண்டு டைட் வச்சுக்கலாம். அவ்வளோதான் சென்டர் புஷ் செட்டிங்ஸ். இது எது கேப் விட்ருக்கு அப்படின்னா பல்லு சேகரம் போடும்போது சாப்பிட்டு அந்தாலும் போகும், அதனால நான் விட்டுருக்கிறேன். அப்போ அந்தாலும் போகும்போது ரூஸ் விட்டு தட்டி விட்டு நம்ம டைட் வச்சுக்கலாம் தப்பில்ல. ஏன்னா நம்ம பல்லு சேகரம் போடலையில. அவ்வளோதான் சென்டர் புஷ். சென்டர் பிரேம் போடுறது செட்டிங்ஸ் தான். முதல்ல வந்து சென்டர் புஷ்ஷை வந்து பிரேமில் வச்சு டைட் வச்சுக்கணும். அப்புறம் தான் நீங்கள் வந்து மெயின் பிரேமில் சென்டர் பிரேமை டைட் வைக்கணும். இது வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சது. மறுபடியும் உங்களுக்கு அடுத்தது வந்து இந்த முள் ரோல், இந்த மர ரோல் போடுறது வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஏன்னா சில்லற ஜாமான் தேர்த்தி விட்டோம்னா அப்புறமா அடுத்தது வந்து மேல் சாப்பிட்டு பழுசு வரதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். மறுபடியும் அவட்ட விட்டுனா அடுத்த கமல் நிகழ்ந்த வாழ்த்துக்கள்.